ना बस ரொம்ப ரஃப்பா என்ன மைக்கேல் பிரச்சனையா விடு விடு என்ன விஷயம் ம் ம் சர்க்கு ஆமா எடுத்து குடிச்சா அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப ஆடனால அவ ஏ வைஃப் அரியஸ் கேஸ் ஆள விடுமா ரொம்ப பண்ணாத ஏ விடு ரொம்ப சிரிக்காத பல்லு கொணி போ ரொம்ப தான் பிகு பண்ணாத பேசுறா டேய் என்ன பேசணும் இத்தனை நாள் நீ எப்படி என்கிட்ட பேசாம இருந்தா வேலை கிடைக்காத ஆளுங்க கூட எல்லாம் நீங்க பேசுவீங்களா நான் சொன்ன அர்த்தம் இன்னும் உனக்கு புரியலனா நீ நிஜமாவே முட்டாள் தானா ஏய் என்ன ஏதே எதுக்கு கோவப்படணும்னு கூட உனக்கு தெரியாதா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அன்னைக்கு அப்படி சொன்னேன் அப்புறம் ஏன் அடிச்ச என்ன நான் அடிக்காம உன்னை யார் அடிப்பா சொல்றா ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு நீ பெரிய இவ மாதிரி இத்தனை நாள் என்கிட்ட பேசாம இருப்பியா ஒரு பொண்ணா நான் எத்தனை ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது பசங்க இதை பத்தி எங்க யோசிக்கிறீங்க இல்ல நந்தாபாலா கூட பேசலாம்னு சொன்னாங்க குரு சார் வேண்டானே சொல்லிருப்பாங்களே குரு பத்தி பேசாத ஐயோ ஃப்ரெண்ட் பத்தி பேசினா கோவம் பாரு ஃப்ரெண்ட் மேல இருக்கற அக்கறை ஏன்டா உங்களுக்கு லவர் மேல இல்ல யார் லவர் அடி சர்பால நானும் ஷைனியும் திரும்ப பேச ஆரம்பிச்சப்புறம் என் லைஃப் முன்ன மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு எல்லாமே ஒரு அழகான கனவு மாதிரி தான் இருந்துது வெங்கட் நம்ம பத்தி நீ நம்ம பாய்ஸ் கிட்ட சொல்லிட்டியா அவங்க கிட்டயா சுத்தம் குரு கிட்ட வதப்பா ஆனா லவ்னால எகிருவானே கௌரி மேட்ட மறந்துட்டியா அத விடு அப்புறம் சொல்லிக்கலாம் எனக்கு ஒரு ட்ரீம் ஷைனிக்கும் எனக்கும் எங்க ஃபியூச்சர் பத்தி நிறைய ட்ரீம்ஸ் காலேஜ் முடிஞ்சு மேரேஜ்க்கு அப்புறம் சென்னையில செட்டில் ஆகணும் பீச் பக்கத்துல ஒரு வீடு அஞ்சு குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ஆசைகள் வீட்டுக்கு வந்தா இன்னும் சந்தோஷம் ஒரே தெருவுல எங்க வீடும் கௌரி கேக்கே வீடும் இருந்ததால டெய்லி காலேஜ் முடிஞ்ச அப்புறமும் நாங்க எப்பவும் ஒன்னாவே இருக்க முடிஞ்சது நைட் ஆனா எங்களுக்கு சாப்பாடு பொண்ணுங்க வீட்ல இருந்தே வந்துரும் டின்னர் முடிச்சிட்டு ரொம்ப லேட்டா தான் ஷைனி வீட்டுக்கு போவா நாம யாருமே ஊர்ல இருக்கிற எங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணவே இல்ல அதுக்கு காரணம் நாங்களே ஒரு ஃபேமிலியா இருந்ததுதான் இந்த மாதிரி ஒரு நெருக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும்தான் சாத்தியம் 7th செம் எக்ஸாம்ஸ் வந்துச்சு இந்தி சார் கேகே பாலா கௌரி ஷைனி இவங்க எங்க எல்லா அரியர்ஸ் கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்களும் சின்சியரா படிச்சு எல்லா எக்ஸாம்ஸையும் நல்லா எழுதணும் ரிசல்ட்ஸ் வந்துச்சு நாங்க எல்லாருமே ஆல் கிளியர் பண்ணோம் அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் எங்க காலேஜ்ல நடந்த கேம்பஸ் இன்டர்வியூல நாங்க எல்லாருமே நல்ல கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆனோம் டேய் 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 வெல் டன் பன் சூப்பரா கங்கிராட்ஸ் மா थैंक यू கங்கிராட்ஸ் थैंक यू சார் ஆ ஆஷா அந்த பேப்பர்ஸ்ல ஒரு செட் ஆபீஸ் கம்ப்ளீட் நான் வந்தேன் சோ ஹாப்பி சார் ஹெச்எல்ல ப்ளேஸ் ஐட்டம் சார் குட் थैंक यू சார் கங்கிராட்ஸ் நந்தா थैंक यू சார் சார் பிளஸ் மீ சார் நன்ன நைட் வரட்டு ஆ சார் நானும் ப்ளேஸ் ஐட்டம் சார் Thank you, sir. My dear son, life will vala ra nannaayittu varanum. God bless you. Krish. Shiny. Daddy. Daddy. என்னது சாரி டாடி காட் பிளஸ் யூ போத் சைல்ட்
ஹெச்ஓடி எங்க லவ் ஏத்துக்கிட்டது சந்தோஷம்னா அதை விட சந்தோஷம் நாங்க அனித மேமையும் இஞ்சி சாரையும் சேர்த்து வச்சிருந்தோம் அப்புறம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சது எங்க காலேஜ் லைஃபோட கடைசி நாட்கள் அது ஜானி ஜானி ஓங்கிட்ட பேசினா வந்தேன் ஜானி பேச ஜானி எல்லார்கிட்டயும் பேசுற என்கிட்ட பேச மாட்டியா அப்படிலாம் இல்லைங்க நீங்க சீனியர் இப்ப லெக்சரர் வர உங்ககிட்ட ஜானி நான் முட்டாளா இருக்கலாம் ஆனா நீ முட்டாள் இல்ல நமக்குள்ள இந்த சீனியர் ஜூனியர் கதை எல்லாம் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆமா நாம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜானி ப்ளீஸ் நீ என்ன ஏமாத்து பரவால ஆனா உன்னையே ஏமாத்திக்காத நில்லு ஜானி சட்டைய விடுங்க இப்ப சொல்லு இல்லங்க நீங்க ஏன் இந்த வாங்க போங்கன்னு சொல்லி என்ன கோல செய்யாத என்ன மட்டும் ஏன் நீ அவாய்ட் பண்ற என்ன உனக்கு பிடிக்கலையா அது இல்லங்க அது ப்ளீஸ் இந்த வருஷம் மட்டும் தான் என் கூட இருப்ப அடுத்த வருஷம் நீ போய்டுவ ப்ளீஸ் சொல்லு ஜானி இல்ல கோரி இது நடக்காது என்ன நடக்காது உன் மனசுல இருக்குது ஏன் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா சொல்லு தெரியுமா தெரியும் கோரி நீ என்ன லவ் பண்றேன்னு தெரியும் அப்போ நீ என்ன லவ் பண்ணியா சொல்லு நீ என்ன லவ் பண்றியா இல்லையா இல்ல பொய் சொல்லாதடா உன் லவ் கண்ணே தெரியுது என்ன எப்படி சாவடிக்கிற நானாதடா அம்மா அப்பா இருந்து நானாத நாங்க ஆறு பேர் இருக்குமே கௌரி கௌரி நான் சொல்றது புரிஞ்சுக்கோ பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொன்னதே நான் தான் அது எவ்வளவு தப்புன்னு புரிய வச்சது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தான் சோ இதுல லவ் அது இதுன்னு தப்பு கௌரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணமா நாம இருப்போமே ப்ளீஸ் நீ வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோ நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற ஒருவே உனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீ இந்த இமோஷனல் பிளாக்மெயில் செய்யற நான் உன்னை ரொம்ப தைரியமானவன்னு நினைச்சேன் இல்ல நீ ஒரு கோழ சென்டிமெண்டல் ஃபூல் நான் லவ் பண்ண ஜானி நீ இல்லடா போடா கௌரி நீ என்ன வேணா சொல்லிக்க கௌரி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் ப்ளீஸ் மனசு மாத்திக்க சாரி காலேஜ்ல லாஸ்ட் டூ டேஸ் எங்க ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு பெரிய ட்ரீட் கொடுத்தாங்க எல்லாமே ஒரு மறக்க முடியாத கனவு மாதிரி தான் இருந்துச்சு அந்த கனவு கலையவே கூடாதுன்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம் ஆனா அந்த கனவு கலைஞ்சு போன எங்க காலேஜோட கடைசி நாள் வந்துச்சு டேய் பாலா டேய் உங்களெல்லாம் பிரிஞ்சு எப்படிடா எங்கடா போக போறோம் நீ சொல்லுடி நாம நம்ம காலேஜுக்கு திரும்ப வர மாட்டோம்னு நினைச்சாலே தாங்க முடியலடா டேய் டேய் சிரி எங்க போறோம் இங்க தானே இருக்க போறோம் என்னடா பாலா அழாதீங்கடா டேய் நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் நீங்க எல்லாம் சிரிப்பீங்க பாருங்க என்னடா குரு கோச்சுக்காத என்னக்குச்சா அது நானும் ஷைனியும் லவ் பண்றோம்டா என்னது டேய் சொல்லவே இல்ல ஷைனி எஜமாவா டேய் கிருஷ்ணா ஆமா கேக்கே உங்க எல்லாரும் சொல்லிட்டு அடுத்த வருஷம் மேரேஜ் டா எச்சடி அவருக்கு ஓகே தான் டேய் மேல எஜமாவா ஷைனி அது பாத்தியா திருடனா கே மாப்ளா வாக்கினா பாத்தல கலங்கிட்டா வை சொல்லவே இல்ல பத்தியா வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா வாடா நடிக்காத என் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாவோ நம்ம சைனி